எங்களை நேசிக்கிறவரும் எங்களுக்காக வந்தவரும் எங்களை தம்முடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரும் எங்களுக்காகவே மறுபடியும் வரப்போகிறவருமாய் இருக்கிறவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை தொழுது கொள்கிறோம். பாவிகளாக எங்கள் மீது நீர் கிருபையாக இரும். எங்களுடைய பாவங்களை தேவரீர் எங்களுக்கு தயவாக மன்னியும். உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டமைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், நீர் எவ்வளவு அன்புள்ளவர், நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், நீர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கும்படியாய் எங்கள் மத்தியிலே உம்முடைய தாசனை நீர் கூட்டி வந்து அவர் மூலமாய் நீர் வெளிப்பட்டமைக்கா மறுபடியும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறோம், எங்களை சூழ்ந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் எதை எதையெல்லாமோ எண்ணி வீணாக எங்களுக்குள் வளையங்களை ஏற்படுத்தி கொண்டு சம்பிரதாயம், சடங்கு, பழைய காரியங்கள் இவைகளில் ஊழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உண்மையிலேயே இரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம், எங்களுடைய இரட்சிப்பை மற்றவர்களோடு எப்படி பகிர்ந்து கொள்கிறோம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் வெளிப்பட்டமைக்காக மறுபடியும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முதலில் எங்களை நாங்களே உம்முடைய சமூகத்திலே தகுதிப்படுத்திக் கொள்ளவும், எங்களால் முடிந்த மட்டும் கர்த்தாவே அநேகரை உம்முடைய சமூகத்திலே தகுதியுள்ளவர்களாக்கவும் கர்த்தர் எங்களை நீர் கேட்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை மட்டுமே மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களாக உமக்கென்று ஆதாயப்பட்டவர்களாக உமக்கென்று கர்த்தாவே நாங்கள் சாட்சி சொல்லுகின்றவர்களாக வாழத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் இங்கு கூடி சேர்ந்து தலைவணங்கி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே மட்டும் ஒரு முறை தாழ்த்துகிறோம். தேவரே தோமே, எல்லோரையும் சந்தியும் தோப்பனே, அவர்களுடைய காரியங்கள் என்ன என்பதை நீர் அவர் வந்தாலும் வராவிட்டாலும் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்திலே கூடி நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆற்றும் தேற்றும். அவர்களிலே காணப்படுகிற பாரங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள் எதுவாயிருந்தாலும் தேவரீர் நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். அவர்களை நீர் நிச்சயம் நீர் ஆசீர்வதிப்பீர் என்கின்ற அந்த வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆற்றும் தேற்றும். எல்லா ஸ்துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மற்றும் ஒரு முறை கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமாக இன்னொரு செய்திக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் சாமி. எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் மீட்பர் மர்ம இரட்சகருமாக இயேசுவின் நல்ல நாமத்தில் மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய மாசற்ற அன்பு, அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் தொடர்ந்து இந்த சாயங்காலம் வரைக்கும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.